கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட்டு 12:30 ஆயிட்டு, இப்போ 6 இறங்குறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வெள்ளியங்கிரி கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து ஈஷா பக்கத்தில் பூண்டின்ற ஒரு இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளியங்கிரி கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், நானும் என்னோட ஃப்ரெண்டும் தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். சரி, ஒரு வழியாக மலை ஏற ஆரம்பிக்கலான்னு ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாமி ஒன்று இருந்துச்சு, அதை வழிபட்டுட்டு நிறையா பேர் ஏறிக்கிட்டும் இருந்தாங்க, இறங்கிக்கிட்டும் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேயே நமக்கு படி செம்ம நட்டாங்குத்தாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நிறையா பேர் குச்சியும் மலைக்கு ஏறிட்டு நிறைய பேர் குச்சிலாம் போட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் காசுலாம் கொடுத்து வாங்குவாங்க, நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதிலிருந்து ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு நீங்கள் மேலே ஏற ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரம்தான், ஒரு 40 படி கூட ஏறி இருக்க மாட்டோம். படி பார்த்திங்கன்னா அப்படியே நட்டாங்குத்தான் ஏறினுச்சுங்க, பார்க்கலே மலப்பு தட்டிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கூட இன்னொரு பையனும் சேர்ந்து ஏறினா, அப்படியே நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஏறினோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காலு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்தே வைக்க முடியல. இங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு படி ரொம்பவே டஃப்பு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம முளம் மொத மலையை ஏறி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நானும் முடியாமல் எப்படியாச்சும் வீடியோவும் எடுத்துக்கிட்டு ஏறணுமேனு ஏறிக்கிட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கோயிலுக்கு தானே ஏறுறீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறங்க ஆரம்பிச்சோம், மெதுவா இறங்குறோம் நாங்க, இல்லாட்டி 4 நேரத்துல இறங்க. காலைல ஏறினது 6 மணிக்கு 11:30 எல்லாம் மேல போயிட்டோம். சரிண்ணா, குடிச்சோம், இடையில சாப்பிட்டோம், வரும்போது சாப்பிட்டோம். கொஞ்ச நேரத்தில் எங்கள் டீமில் மொத்தம் நாங்கள் 4 போனோம். இங்கே பாருங்கள், வெங்கடேசன்னா பாண்டி, அப்புறம் இன்னொரு புதுசாக ஒரு பையன், அப்புறம் அது இல்லாமல் இந்த முன்னாடி போகிற 2 பேர் எல்லாருமே சேர்ந்து ஒரு 6 பேராக இந்த டீமில் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மலையில் இவர் வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தார். நிறைய பேர்கிட்ட எப்போ ஏறினீங்க என்னென்னு விசாரிச்சுக்கிட்டே வந்தோம். பாட்டி, நீங்கள் எப்போ ஏற ஆரம்பிச்சிங்க காலையில்? காலையில் எப்போ ஏற ஆரம்பிச்சிங்க? 12:30 நைட்டு 12:30 இப்போ நைட்டு 12:30 ஏற்று, இப்போ 6 இறங்குறீங்க. சரிண்ணா, ஒரு 60-70 வயசு இருக்கும் அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8 ஈவினிங்லாம் இறங்கிட்டாங்களா, எங்களுக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஈசன் மனசு வைக்காமல் இந்த மலையை யாராலுமே ஏற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு வழியாக எப்படியோ வெள்ள விநாயகர் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் வெள்ள விநாயகர் வர்றதுக்கே. அந்த அளவுக்கு முதல் மலை ரொம்பவே கடினமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாங்கள் ஈவினிங் டைம் ஒரு 5 மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக நம்ம வெள்ள விநாயகர் வந்துட்டு நம்ம வெள்ள விநாயகரை வேண்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கடைங்க எல்லாமே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெள்ள விநாயகர் கோயில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உங்கள் பேர்லாம் சொன்னீங்க. ஹாய், ஐம் வெங்கடேஷ். பாண்டி. ஹாய் பாண்டி. நான் யோகேஷ். யோகேஷ், இந்த தடவை வந்து நாங்கள் 4 ஒரு டீமாக இந்த மலை ஏறுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக மொத மலை ஏறியாச்சு, மொத மலை எல்லாம் எப்படி கஷ்டமாக இருந்துச்சு? போது நம்ம தொடக்கமாக ஏறுறது தான், ரெகுலராக ஏறுறது தான். ஸோ வந்து புதுசாக உள்ளவங்கள்ட்ட கேளுங்க எப்படி பாண்டி இருந்துச்சு. வரனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏறாப்புல இருந்தது, எனக்கு பரவாயில்ல. மொத மலை வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். வாங்க, எப்படி ரிஸ்க்லாம் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வெள்ள விநாயகர் கோயிலை தாண்டி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அங்கே பாருங்கள், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. வெள்ள விநாயகருக்கு அப்புறம் ஓரளவுக்கு தடம், கொஞ்சம் ரொம்ப செங்குத்தா இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், ஒரு சில பெரிய ஆளுங்களாலே இந்த மலை ஏற முடியாது. இங்கே சின்ன பெண் குழந்தைங்க எல்லாமே ஏறினாங்க. இந்த கோயிலுக்கு வந்து பெண் குழந்தைங்களுக்கு எப்போ அலோடு கேட்டிங்கன்னா, ஒரு 10 50 மேலே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணவங்க இந்த மலை ஏற முடியாது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மலை போவேன்னா இருட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்பவே இருட்டிடுச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறது இருட்டிடுச்சு. வழக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இங்கே தூரத்தில் இருந்து பார்த்தா செம்மையாக வியூ பாயிண்ட்லாம் தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து வழக்கு பாறை
இந்த ஒரு 7 மணி இருக்கும். இங்க பாருங்க வழுக்கு பாறை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பகல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறலாம்னு பிளான் பண்ணோம், இருந்தாலும் ஏற முடியல. இங்க பாருங்க வழுக்கு பாறை ரொம்பவே டஃபா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளியங்கிரி மலை ஏறுறது வந்து அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வழியாக வழுக்கு பாறை ஏறி முடிச்சதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் கோவைக்கு முன்னாடி ஒரு சொனை இருந்துச்சு, கைத்தட்டி சொனை. இங்கே பாருங்கள் அங்கே வந்து நாங்கள் வாட்டர் எல்லாத்துலேயும் தண்ணி ஃபில்லோ பண்ணிக்கிட்டோம். நிறையா பேர் டார்ச் வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையை ஏறினாங்க. இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் ஒரு ஓரமாக உக்காந்துட்டாங்க. ஒரு வழியாக பாம்பாட்டி சித்தர் கோவை வரவும் அங்கே வந்து நம்ம பாம்பாட்டி சித்தரை நாங்கள் எல்லாருமே வழிபட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இவங்க தான் பாம்பாட்டி சித்தர் அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாம்பாட்டி சித்தர் கோவில், அதாவது 3வது மலை நம்ம ஏறி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம பாம்பாட்டி சித்தரை எல்லோரும் நம்ம டீமில் உள்ளவங்க எல்லாருமே வழிபட்டுட்டு ஒரு வழியாக வெளியில் வந்தோம். இங்கே பாருங்கள் நம்ம டீமில் உள்ள எல்லாருமே வெளியே இருந்தாங்க. பாம்பாட்டி சித்தரை கிராஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் 5வது மலையில் வந்து நாங்கள் எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு, ஒரு 10 to 3:30 வரைக்கும் சேவ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் அடுத்தது வந்து 5வது மலையில் வந்து நம்ம ஒட்டன் சித்தரோட சமாதி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து சமாதியில் சாமியை கும்பிட்டு கரெக்டாக 3:30 நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் சரி நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டீமில் உள்ள எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் ஒரு வழியாக இதுக்கப்புறம் நான் ஒரு தெளிவான வியூவில் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அப்புறம் வந்து 7வது மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். குளிக்கிற இடத்துல வந்து என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் 7வது மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பகலில் நான் உங்களுக்கு எல்லாமே கிளியரான வியூ பாயிண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு மலை ஏறி இருட்டான இடத்துங்களில் எல்லாமே கிளியராக காட்டுறேன். இப்போ நம்ம 7வது மலைக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஏழாவது மலை ஏறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 7வது மலை 5 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 3/4 தூரம் ஏறல, மணி வந்து 5:30 ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வியூவை காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் நாங்கள் மேலே ஏறலாம், மேகம் வந்து ரொம்பவே அழகாக ஒரு வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து மலைக்கு மேலே நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு கீழே இந்த மேகம் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நீங்களே இந்த அழகை பார்த்து ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அப்படியே மேகம்லாம் சூப்பராக மூவ் ஆகிட்டே வந்துச்சு. இதுக்கு கீழே நீங்கள் வந்து மழைலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க, இது வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அதில் வந்து மேகம் வந்து சொர்க்கத்தில் எப்படி படர்ந்துருக்கோ அது மாதிரி படர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜூம் பண்ணியும் காமிச்சேன், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பார்க்குறதே வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து உச்சியமும் நெருங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பக்தர்கள் எல்லாருமே பார்த்துட்டு ஏறினாங்க. இங்கே பாருங்கள் நான் வந்து செல்ஃபி கேமராவில் வந்து சரி பேக் வியூவை காட்டுவோம் அப்படின்ட்டு நான் வச்சு பார்த்தேன், ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் சரி ஒரு வழியாக உச்சிக்கு வந்தாச்சு சரி போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். சரி நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்களேன் இங்கே உள்ள இடம் எல்லாமே நல்லா பச்சை பசுமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மலை வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும், இருந்தாலும் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி மலையேது வந்தால் மலையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வரணுமேனு போயிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் மேகம்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. சரி ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் கோயிலுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஒரு மேகம் எல்லாமே படர்ந்துருந்துச்சு. நம்ம கோயில்கிட்ட வரையில் வேல் எல்லாமே நிறையா அவங்கவுங்க வேண்டிக்கிட்டு கொண்டு வந்து கட்டியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாமே வேண்டுதலைக்கு ஒவ்வொருத்தவங்க ஏதாச்சும் வேண்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த வேல்கள் எல்லாமே கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான வேண்டுதல் வேலை தான் நீங்கள் பார்த்துட்றீங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து விநாயகர் காட்சி தருவார் ஃப்ரெண்ட்ஸ். 6 மணி ஆயிடுச்சு, சன்ரைஸ் பார்க்கலான்னு வேகமாக போனோம். கரெக்டாக நாங்களும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சன்ரைஸ் சூப்பராக, ஏதோ ஒரு கடல்லேருந்து வெளியில் வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நீங்களே இப்போ சன்ரைஸ் வர்றத நேரடியாக பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நேராக பார்க்கல வேறு லெவலாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் சும்மா சின்னதாக அழகாக வந்துச்சு. நம்ம வெள்ளியங்கிரி கோயில் முன்னாடி இந்த சன்ரைஸை
பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு ரெட்னஸில் வந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த சைடெலாம், அப்படியே மேகம் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு வழியாக நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் எதிர்பறமான்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நிறையா பேர் வீடியோ எடுத்திருப்பாங்க. நாங்கள் போகிற டயத்தில் வந்து நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு அலங்காரம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் யாரும் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னாங்க. அதனால் யாரும் வருத்தம் பட்டுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளியங்கிரி ஆண்டவரை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு வழியாக நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்த்து முடிச்சுட்டு சரி கீழே இறங்கலான்னு இந்த சைடு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குற இடம் எல்லாமே மேகம்தான் சூழ்ந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பாறாங்கள் எப்படி இந்த இடத்துல உருவானுச்சுனே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம நடந்து வந்த பாதையை இந்த உச்சிலிருந்து பார்க்கல நம்மளாலே நம்ப முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த மலைக்கு நம்ம வந்திருக்கோன்றத பார்த்தாலே சுத்தமாக நம்ப முடியல. இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு பசுமையான இடத்துலையாக நம்ம நடந்து நம்ம வெள்ளியங்கிரி கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக க்ளோஸ்அப்பில் ஜூமில் வச்சு தான் கட்டுறேன், இப்போ ஜூம் அவுட்டு பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம 7வது மலை உச்சியில் இருக்கோன்றத நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமியை பார்த்துட்டு இறங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் இந்த மேகமூட்டம் வந்து களையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு. ஆளுங்கள்லாம் ஏறுறதுக்கும் மேகம் சைடில் இருக்கிறதுக்கும் நீங்கள் பார்த்தா ஒரு வேறு லெவல் வியூ பாயிண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் 7வது மலையில் பச்சை பசேர்னு பில்லு எல்லாமே நல்லா வளர்ந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் ஃபோட்டோ செல்ஃபி யார் யார் என்ன எடுக்கணுமோ எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டு இந்த வியூவை பார்த்தோம், சன்ரைஸ் நல்லாவே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஒரு வழியாக நம்ம கீழே இறங்கலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஆளுங்களோட சேர்ந்து இறங்கணும். 7வது மலை ஏறுறது எப்படின்ச்சோ அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக எல்லாருமே பார்த்து இறங்குங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஞ்சர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம கீழே தான் போயிடுவோம். இப்போ நம்ம 7வது மலை கீழே வந்துட்டோம். அங்கே பாருங்கள் நமக்கு அந்த ரெண்டு பாறாங்கல் பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் இருக்குல்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் கீழே 7வது மலை முடிகிற இடம். ஒரு வழியாக இங்கே வந்தோம், இங்கே வந்து மூலிகை மருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் மூலிகை ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே மூட்டு தைலம், அப்புறம் வந்து நிறையா எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் மூலிகை சூப்பு கிழங்கு எல்லாருமே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஒரு வழியாக 7வது மலை நம்ம இறங்கி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம சுனைக்கு தான் போக போகிறோம், ஏன்னா நைட்டில் வந்ததுனால சுனையை உங்களுக்கு காட்ட முடியலங்க பாருங்கள். மூட்டு வலி தைலம் அப்புறம் நிறையா ஃபுட்டேஜ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல முடியல, நீங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வந்து நம்ம அடுத்தது குளிக்கிற சுனைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் இது வந்து 6வது மலை இறங்குற இடம். இப்போ வந்து நம்ம சுனையிலிருந்து மேலே ஏறுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். இப்போ வந்து நம்ம சுனையை நோக்கி தான் போகிறோம், ஏன்னா நம்ம நைட்டு வந்ததுனால சுனையை கவர் பண்ண முடியல. இப்போ கீழே அடிவாரம் வரைக்கும் என்னென்ன இருக்குன்றத கவர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் சுனையில் வந்து தண்ணி ரொம்பவே கம்மியாயிருச்சுன்னு சொல்லாங்க. சுனையில் வந்து தண்ணிலாம் வழியில் பாதிக்கு பாதி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸு துணி எதுவுமே போடாதீங்க, நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்களை எல்லாருமே கஷ்டப்பட்டு கீழே கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த இடத்துல யாரும் துணி எதுவுமே போடாதீங்க, ரொம்ப ஒரு புனிதமான இடம் இந்த சுனையோட இடம். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நிறையா சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நம்ம சுனைக்கு எதிர்ப்புறமே ஒரு லிங்கத்தை வச்சு குளிச்சுட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 7வது மலையை ஏற ஆரம்பிப்பாங்க. இங்கே பாருங்கள் நம்ம சிவன் ரொம்பவே அற்புதமாக காட்சியளித்தார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுனையிலருந்து பார்த்தா 7வது மலை வியூ வேறு லெவலாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய மலைவாக நம்ம ஏறணும் அப்படின்றது எங்களுக்கே மலைப்பாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் 6வது மலை ஏற ஆரம்பித்தோம், 6வது மலை செங்குத்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறும், ஏன்னா அந்தளவுக்கு செங்குத்தாக தான் ஃபுல்லாக 6வது மலை ஏறும். ஏன்னா நைட்டில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ட முடியல, அதனால் கீழே போகிற வரைக்கும் நான் காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து 7வது மலையில் சாமி கும்பிட்டு இப்போ வந்து 6வது மலை மேலே ஏறிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் நானும் என்னோட ஃப்ரெண்டும் தான் வந்தோம். இங்கே பாருங்க இப்போ வந்து நம்ம 6வது மலை மேலே ஏறிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னும் எப்படி எப்படி போகலாம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து
அஞ்சாவது மலையில தான் இருக்கோம். நம்ம மேலே வந்து மேகத்தெல்லாம் பார்த்துல, இப்போ நம்ம மேகத்துக்கு கீழே வந்துட்டோம். அங்கே பாருங்க, ஏழாவது மலையோட ஃபுல் வியூ பார்க்கறதுக்கே அப்பா இவ்வளோ பெரிய மலையாக நம்ம ஏறியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு ரொம்பவே பச்சை பசுமையாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க, சன்ரைஸ் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு, ரொம்பவே பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதோட நடப்போம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பித்தோம். இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலுமே ரொம்ப சூப்பராக பச்சை பசுமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அது வந்து இறங்கி வர பாதை. இப்போ நம்ம இந்த சைடில் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். இங்கே பாருங்கள், கீழே சுற்றிக்கும் எவ்வளோ தூரம்னே சொல்ல முடியாது, கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம ஏறி வந்து அஞ்சாவது மலை உச்சியில் நம்ம வந்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நாலாவது மலைக்கு போயிடும். இங்கே பாருங்கள், ஏழாவது மலை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்களே, ஆளுங்கள்லாம் அப்படியே கொசு மாதிரி ஏறினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பார்த்தா நம்ப முடியுதா இவ்வளோ பெரிய மலையை நம்ம ஏறணுமா அப்படின்னு நினச்சிங்கனாவே உங்களுக்கு மலைப்பு வந்துடும். இருந்தாலும் ஈசன் அருள் இருந்தால் கண்டிப்பாக அந்த மலை ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சரி இப்போ நம்ம அஞ்சாவது மலை இறங்கலான்ட்டு இறங்கிக்கிட்டே இருந்தோம். பார்க்க பார்க்க இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் நைட்டில் கவர் பண்ண முடியாது எல்லாத்தையுமே, பகலில் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக காட்டியாகணும் தான் இதை கவர் பண்ணிக்கிட்டு வந்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக நம்ம ஒட்டன் சமாதிக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம ஒட்டன் சித்தர் சாமியை வந்து வணங்கிட்டு நம்ம வந்து போக ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம ஒட்டன் சித்தர் சமாதியை வந்து நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இறங்க ஆரம்பித்தோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கீழேயே வந்து இறங்கிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சரசர சரசரன்னு இறங்கணும். ஒரு வழியாக நம்ம நாலாவது மலைக்கு வந்தோம். இங்கே பாருங்கள், ஈஷாவோட ஃபுல் வியூ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதில்ல. இங்கே பாருங்கள், தூரத்தில் ஈஷாவோட ஃபுல் வியூவும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம்தான் ரியல் ரிஸ்க்கே இருக்குன்ட்டு இறங்க இறங்க படி செம்ம நட்டாங்குத்தா இறங்கிச்சுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டஃப் கொடுக்குற மலை தான் இந்த வெள்ளியங்கிரி மலை. ஏறுறது கூட ஓரளவுக்கு ஏறலாமே தவிர இறங்கியெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கால் ரொம்பவே வலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கரடு மரடான பாதை தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கியில் பார்த்து பத்திரமா இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே சேஃப்டி. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மரம் வேர்கள் அது இதுன்னு நிறைய பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம பாம்பாட்டி சித்தருக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறையா பேர் மாலை போட்டுட்டு பாம்பாட்டி சித்தர்கிட்ட எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய பாறைக்கீழே தான் இந்த பாம்பாட்டி சித்தர் கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கீழே வந்து அடுத்தது நம்ம போகிறது வழுக்குப்பாறை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வழுக்குப்பாறை வந்துட்டால் மூணாவது மலையை கீழே நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வழுக்குப்பாறைக்கு மேலே நாலாவது மலை, வழுக்குப்பாறைக்கு கீழே மூணாவது மலை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக வழுக்குப்பாறைலாம் இறங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வெயிலில் தான் இறங்கிட்டு இருந்தோம், கால் வந்து நல்லாவே சுட ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு நேரமாக ஏறிட்டு இறங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது, ஏன்னா சமவெளி பாதையிலாம் அந்த மண்ணெலாம் ரொம்ப சூட ஆரம்பிச்சிடும். இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூட்டை எது வரைக்கும் எடுத்துட்டு போவீங்க? மூணாவது மலையா? இந்த மலையில ஏறுறவங்க எல்லாருமே 25 கிலோ மூட்டையை வந்து தூக்கிட்டு ஏறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால ஒரு ஆளா இந்த மலை ஏறுறதே ரொம்ப கஷ்டம், ஆனா இவங்க எல்லாரும் இந்த மூட்டையை தூக்கிட்டு ஒவ்வொரு கடைகள்லயும் போய் கொடுத்தா எந்தெந்த மலைக்கு டிஃப்ரெண்டா எவ்வளவு தூரமா போறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்னு கணக்கு ஃப்ரெண்ட்ஸ். மொதல் மலைக்கு கொண்டு வந்து 500 ரூபாலாமா, அதுக்கு அடுத்த மலைங்கெல்லாம் போனால் வந்து மூட்டைக்கு தகுந்த காசு கிடைக்கும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு வழியாக வெள்ள விநாயகர் கோவிலுக்கு இறங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இறங்கி வர்றதுக்குள்ளே, இதோட பெரிய கஷ்டம் இப்போ இந்த மலை ஏறுறதா. இங்கே பாருங்கள், 60 வயசு 70 வயசு வயசானவங்க எல்லா தாய்மார்களுமே இந்த மலையை ஏறினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளாலே ஏறுறது ரொம்ப கஷ்டம், அவங்களாம் இந்த மலையை வந்து ஏறினாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு
இறக்கமாக இறங்கிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், படி எல்லாமே ரொம்ப ஒரு ரெண்டு ரெண்டு அடிக்கு ஒரு படின்ற டிஃப்ரெண்டில் இந்த மொத மலையில் படி எல்லாமே ஹைட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இறங்க முடியாமல் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி வந்தாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் வேகமாகவும் போனாங்க. நாங்கள் ஒரு வழியாக முதல் மலையில் முக்கால்வாசி தூரத்துக்கு இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக படி போகுது போகுது போய்கிட்டே இருக்குங்க. நாங்களும் எப்போ வரும் வரும்னு பார்த்தா ஒரு வழியாக நம்ம அடிவாரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கேயும் மூட்டை எல்லாமே தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு வழியாக மலையேறி எல்லாமே முடித்தாச்சு. நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரையும் நல்லா தரிசித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே நிறைய பேர் கால் கழுவி நம்மளை ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். எதுவாச்சும் கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. பாய்.